வரைகிற ஆர்டிஸ்டாக நான் வரேன், மாவீரன்ற காமிக்கை வரைகிற ஆர்டிஸ்டாக வரேன். ஸோ இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் எனக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற. அது வந்து ஒரு படம் ப்ராப்பரா ஒரு ரியலிஸ்டிக்கா தான் நடந்துட்டு இருக்கும். இது ஒரு ஃபேண்டஸி ஜானர். ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கும். இல்லை எப்பவுமே அடிக்கிறது ரகசியம் ஒன்றும் இல்லை. டீமாக எல்லாரும் உழைச்சா கண்டிப்பாக அடிக்கும். இப்போ போன படம் அடிக்கல, அதுக்கு முன்னாடி ரெண்டு படமும் பண்ணிடுச்சு கரெக்டாக. போன படம் பண்ணல, நம்ம ஒரு ஐடியா நினைப்போம், ப்ரெசென்ட் பண்ணுவோம், அது கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா தான். எப்போவுமே சிவகார்த்திகேயன் மட்டுமே அதை பண்ணிடவே முடியாது. டீமாக சேர்ந்து அதை கரெக்டாக செய்யணும். அது நான் எப்பவுமே என்னுடைய தோல்விகளுக்கு தான் நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைப்பேன். வெற்றி எல்லாமே டீமால வர்றது தான். நன்றி நன்றி. ஓகே ஓகேண்ணா. இல்லைண்ணா, நான் இப்போ ரெண்டு நாள் தான் ஆச்சு காஷ்மீர்லேருந்து, இப்போ தான் வந்திருக்கேன். திரும்ப இது முடித்த உடனே கிளம்புறேன் நான். நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, பட் படம் பெரிய வசூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. இல்லைண்ணா, அது எல்லாமே அரசு என்ன டெசிஷன் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம செய்ய முடியும். ஆமாம், ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை அவங்க வச்சுருக்குறாங்க, அது அரசு தான் முடிவு பண்ணணும், அது கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அதானே, அது வந்து அது இது நான் டிசைட் பண்ணுறது இல்லை இல்லையா. என்னுடைய வேலை என்கிட்ட என்ன கண்ட்ரோல், நடிகராக என்கிட்ட இருக்கிற கண்டு வந்து நான் என்னுடைய படத்தை ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணுற மாதிரி கொண்டு வரணுன்றதான் இந்த விலை. இதை பற்றி எல்லாமே நிச்சயமாக இப்போ அரசு வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, இது மக்களுக்கு சரியாக இருக்கா ரெண்டாக இருக்கான்ற பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க. இல்லை, இன்னும் அதை பற்றின ஆர்டர் எதுவும் வரல, அதனால் இப்போ அது டிபேட் பண்ண வேண்டாம். வரட்டும், கோரிக்கை வச்சிருக்காங்க, அது அவங்களுடைய கோரிக்கை அவங்க வச்சுருக்காங்க. அது இன்னும் வரல, அதுனால் அது நம்ம இப்போ நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். நான் அதை பற்றி எதுவுமே சொல்லவும் முடியாது. அது அரசு என்ன செய்யறாங்களோ அதுபடி தான் நடக்கும். ஆமாண்ணா, இது அடுத்த படம் லுக்கு வர்ற வரைக்கும் இது வந்து நீங்க காட்டக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, டீம்ல சொல்லியிருக்காங்க. அதனால இதை நான் போட்டுட்டு இருக்கேன். என்ன வெயில் எவ்வளவு அடிச்சாலும் இதை நான் போட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இல்லை, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைண்ணே. அது எப்போ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் வருதோ அப்போ வேணால் முயற்சி பண்ணலாம். டைரக்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நன்றிண்ணா நன்றிண்ணா, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும். இன்னும் எத்தனை எத்தனை கேள்வி? ஃபர்ஸ்ட் பெஞ்சா? ஏய் ஏமாத்த சூர்யா. தேங்க்யூ எல்லாருக்கும்.